ராசிபுரத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உரிய அடிப்படை வசதிகள் செய்து கொடுப்பதாக பொதுமக்களின் கையில் கையொப்பமிட்டு அமைச்சர் மதிவேந்தன் உறுதியளித்தார். நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ராசாம்பாளையத்தில் மழைநீர் புகுந்ததால் அந்த பகுதி மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். இந்நிலையில் ராசிபுரம் தொகுதி எம்எல்ஏவும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான மதிவேந்தன் மழை பாதிப்பு பகுதிகளில் நேரில் ஆய்வு செய்தார். அத்துடன் அப்பகுதி மக்களுக்கு அரிசி, பருப்பு, பாய் உட்பட நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார். அப்போது பொதுமக்கள் சிலர் அமைச்சரை முற்றுகையிட்டு தங்களது பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்று கோரினார். அதில் பெண் ஒருவர் தேர்தலில் ஓட்டு கேட்க வந்த பிறகு தற்போதுதான் தங்களை பார்க்கிறேன் என்று அமைச்சரிடம் தெரிவித்தார். இதையடுத்து தங்களின் அனைத்து விதமான கோரிக்கைகளையும் நிறைவேற்றித் தருவதாக கூறி அங்கிருந்தவர்களின் கையில் கையொப்பமிட்டு உறுதியளித்தார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் 1,34,00,000 ரூபாய் மதிப்பிலான பல்வேறு புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற பணிகளை அமைச்சர் சிவசங்கர் திறந்து வைத்தார். இதில் பங்கேற்பதற்காக அமைச்சர் வருகையில் வயலூர் கிராமத்தில் அவரின் காரை மறித்து பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். அப்போது தங்களது கிராமத்தில் போதிய சாலை வசதிகள் அமைத்து தர வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதையடுத்து காரை விட்டு இறங்கி வந்த அமைச்சர் கோரிக்கை மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதையடுத்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். ஓடி கேட்டு ஓடி கேட்டு வந்துட்டீங்க.